ஐந்தாம் வகுப்பு மாணவ செல்வங்களே வணக்கம் இன்று கல்வியே தெய்வம் என்பது பற்றி பார்ப்போம் அன்னையும் தந்தையும் தெய்வம் இதை அறிந்திட வேண்டும் நீயும் கண்ணினும் கல்வியும் தெய்வம் இதை கருத்தினில் கொள்வாய் நீயும் பொன்னையும் மண்ணையும் விஞ்சும் அந்த புகழும் நம்மை கொஞ்சும் நன்மையும் மென்மையும் தோன்றும் நல நயமதும் நம்மை அண்டும் கல்வியை கட்டிட வேண்டும் அதை கசடற கட்டிட வேண்டும் வல்லமை பெற்றிட வேண்டும் நல் வளமதை எட்டிட வேண்டும் கட்டிட கட்டிட யாவும் நல் கணக்கென நெஞ்சினில் கூடும் வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும் விண்ணையும் அலந்திட வைக்கும் நம்மை விடியலாய் எழுந்திட வைக்கும் திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை செலுத்திட வைக்கும் இப்பாடலை பாடியவர் பாரதி சுகுமாரன் என்பவராவார் இப்பாடலின் பொருள் விளக்கம் இப்பாடல் கல்வி குறித்த விரிவான சிந்தனையை தருகிறது தாய் தந்தை இவர்களுடன் நாம் கற்கும் கல்வியை தெய்வமாகும் கல்வியானது பொன்னையும் மண்ணையும் விட மேலானது கல்வி ஆற்றலையும் நல்ல வளத்தையும் நாம் பெற ஏதுவாக உள்ளது கல்வியை கசடற கற்க வேண்டும் கல்வியானது மனக்கணக்கை போல் நெஞ்சில் பதியும் தன்மை உடையது விண்ணையும் அளக்கச் செய்யும் நம்மை விடியலாய் எழச் செய்யும் பண்புடையது மேலும் கல்வியானது நம்மிடத்தே புகழையும் வலிமையையும் சேர்க்கும் திறன் உடையது நம்முடைய மனத்தில் தெளிந்த நல்லறிவை வளரச் செய்யும் இதுபோன்று அறிவையும் ஆற்றலையும் தருவது கல்விதான் என்று பாரதி சுகுமாரன் அவர்கள் கல்வியின் பெருமையை தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறார் மேலும் கல்வியை ஒரு தெய்வமாகவும் போற்ற வேண்டும் என்று கூறுகிறார் இப்பாடலில் வரும் கடினமான வார்த்தைகளில் சில அன்னை தாய் தந்தை அப்பா மேனி உடல் தெய்வம் கடவுள் பொன் தங்கம் வல்லமை வலிமை வின் ஆகாயம் புகழ் பெருமை விஞ்சும் மிகும் கசடர குற்றம் நீங்க திண்மை வலிமை அண்டும் நெருங்கும் ஊறும் சுரக்கும் செழித்திட தலைத்திட அடுத்து எதிர்ச்சொல் பார்ப்போம் நன்மை தீமை புகழ் இகழ் வெற்றி தோல்வி வெளிச்சம் இருட்டு தோன்றும் மறையும் நன்றி மாணவர்களே